Hi guys, welcome to Query 3 Management World. So, in this case, data structure unit 5 la shell sorting pathi guys paakaporum. And idhukku munnadi unit 1 2 and 3 and 4 la andu mudichirukom and linear search la pa linear search and binary search mudichirukom searching la. And adhe maari sorting la pathina bubble sort, selection sort, insert sort yum mudichitom. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஷெல் சார்ட் தான் கைஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், நான் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். அது மூலிமா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம ஷெல் சார்ட் கொடுத்து போகலாம். ஓகே, ஷெல் சார்ட்டிங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு அல்காரிதம் கைஸ். இது வந்து ஜென்ரலைசேஷன் ஆஃப் ஒரு இன்செர்ஷன் சார்ட் மாதிரி தான் கைஸ் இதுவும் இருக்கும். பட் இன்செர்ஷன் சார்ட் கிடையாது, பட் ஜென்ரல் இன்செர்ஷன் சார்ட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்செர்ஷன் சார்ட்டில் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து செல் சார்ட் தான் பார்க்க போகிறோம். பட் இது வந்து ஜென்ரல் டு இன்செர்ஷன் சார்ட்டுன்றதுனால நம்ம இன்செர்ஷன் சார்ட்டில் இருக்க ஒரு ரெண்டு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்செர்ஷன் சார்ட் ஒர்க்ஸ் வெல் வென் த இன்புட் டேட்டா வந்து ஆல்மோஸ்ட் சார்ட்டட். ஸோ செல் சார்ட் வந்து எப்போ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க டேட்டா வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் சார்ட்டடாக இருந்தால் தான் அது நல்லா ஒர்க் ஆகும் எஃபிஷியண்ட்டாக. அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்செர்ஷன் சார்ட் இஸ் குவைட் இன்எஃபிஷியன் டு யூஸ் ஆஸ் இட் மூவ்ஸ் த வேல்யூஸ் ஜஸ்ட் ஒன் பொசிஷன் அட் ஏ டைம். அதாவது நம்ம வந்து ஒவ்வொன்றுத்தையுமே என்ன பண்ணோம், ஒரு ப்ரிசீடர் கூட கம்பேர் பண்ணி அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஸ்வாப் பண்ணும்போது ஒரு பொசிஷன் தான் மூவ் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்த நம்ம இப்போ வந்து இங்கேருந்து ஒரே அடியாக ஒரு 10 எலமெண்ட் தெளிவாக நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்க மாட்டோம். அதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டு கூட கம்பேர் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருப்போம் நம்ம. சரி, அதுதான் அவங்க வந்து ஒரு பொசிஷன் நம்மளால் மூவ் பண்ண முடியும் அட் ஏ டைமில். ஸோ அது வந்து இதில் இருக்க ஒரு இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம ஷெல் சார்ட்டிங்கை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேபிள் மாதிரி கன்சிடர் பண்ணி நம்ம சார்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் நம்ம வந்து ஒரு புஷ் இப்போ வந்து நம்ம இன்செர்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணியிருப்போம்னா, இதை இது கூட கம்பேர் பண்ணி இங்கே இப்படி இப்படி கம்பேர் பண்ணி போயிருப்போம். பட் இங்கே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறது கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுறது தான் ஷெல் சார்ட்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஷெல் சார்ட்டோட ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் கைஸ். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஷெல் சார்ட்டில் பக்கத்தில் பக்கத்தில் கிளம்புன்னு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஒரு இடமிட்ட சூஸ் பண்ணி அதுலேருந்து சம் ஃபர்தர் டிஸ்டன்ஸில் இருக்க எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்திருக்க அரே ஆஃப் எலமெண்ட்டு. ஸோ இதை தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதை ஷெல் சார்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த டிஸ்டன்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10 எலமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ என் ஈக்குவல் டு என்ன எடுத்து போனால் 10 எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ண, 10 ÷ 2 போட்டோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன கிடையாது 5 கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் அதுலேருந்து 5 எலமெண்ட் தள்ளி இருக்கிற ஒரு எலமெண்ட் கூட தான் என்ன பண்ண போகிறேன், கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் யார் கூட கம்பேர் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, 1 2 3 4 5, இது யார் கூட நான் கம்பேர் பண்ண போகிறேன், 35 கூட கம்பேர் பண்ண போகிறேன். அண்ட் 94 நான் யார் கூட கம்பேர் பண்ண போகிறேன், 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு 17 கூட கம்பேர் பண்ணுவேன். அண்ட் 11 வந்து பார்த்தீங்கன்னா 95 கூடியும். அண்ட் 93 வந்து 28 கூடியும். அண்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா 58 கூடியும் நான் கம்பேர் பண்ணுவேன். ஸோ இப்படி கம்பேர் பண்ணுறதுல 81 17 கம்பேர் பண்ணும்போது சின்ன நம்பராக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து கம்பேர் பண்ணுற நம்பர் வந்து இந்த நம்பரோட சின்ன நம்பராக இருக்குன்ற பிசை நம்ம போய் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ 81 எடுத்துகிட்டு 17 கூட கம்பேர் பண்ணும்போது 17 வந்து சின்ன நம்பராக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன், 17 இங்கேயும் 17 ப்ளேஸ் என்ன பண்ணிவிடுவேன், 18 நான் அதாவது சாரி 81 நான் வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். யா, ஸோ 81 நான் ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், 94 17 கம்பேர் பண்ணும். ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, ஸோ சின்ன கன்ஃபியூஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, 81 வந்து நான் யார் கூட கம்பேர் பண்ணுவேன்னா 35 கூட தானே கம்பேர் பண்ணுறேன். அப்போ இதில் யார் சின்ன நம்பர் வந்து 35. அப்போ 35 முன்னாடியும் 35 இடத்துல 81 நான் ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். அடுத்து 94 நான் யார் கூட கம்பேர் பண்ணுறேன், 17 கூட கம்பேர் பண்ணும்போது நான் ஏன் 17 கூட கம்பேர் பண்ணுறேன்னா, 94 1 2 3 4 5 ஃபிஃப்த் டிஸ்டன்ஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 இருக்காங்க. இப்படி கம்பேர் பண்ணும்போது 17 தான் சின்ன நம்பர். ஸோ அதனால் 17 முன்னாடி போட்டுட்டு 17 ப்ளேஸில் 94 ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் 11 95 கம்பேர் பண்ணும்போது அதே இடத்துல தான் இருக்கும், ஏன்னா 11 தான் சின்ன நம்பர். ஸோ அதனால் எந்த ஒரு இன்டர்செக்ஷன் நடக்காது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, 93 28 கூட கம்பேர் பண்ணும்போது 28 தான் சின்ன நம்பர். ஸோ அதனால் 28 முன்னாடி கொடுத்துட்றேன். அண்ட் 28 ப்ளேஸில் 93 ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் 12 58 கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு சின்ன நடக்காது, ஏன்னா 12 தான் சின்ன நம்பர். ஸோ 12 இங்கே தான் இருக்கும், 58 அதே இடத்துல தான் இருக்கும் கைஸ்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து குறைக்க போகிறோம். ஸோ இப்போ முன்னாடி எடுத்த வந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுத்தோம், இப்போ அதை விட ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். அந்த சின்ன டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபைவ் இருக்குல்ல, ஃபைவ் டிவைடட் பை டூ போகிற நமக்கு என்ன கிடைக்கும், 2.5 கிடைக்கும். நீங்கள் வந்து த்ரீன்னு எடுத்துக்கலாம், டூன்னு எடுத்துக்கலாம். நான் வந்து என்ன எடுத்து த்ரீன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ த்ரீ டிஸ்டன்ஸ் அப்பார்ட்டில் இருக்கிறது இப்போ என்ன பண்ண போனால் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதுலேருந்து இப்போ 35 யார் கூட கம்பேர் பண்ணுவோன்னா, 1, 2, 3 யா 28 கூட கம்பேர் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு 28 வந்து யார் கூட கம்பேர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா, சரிங்க நான் அப்படியே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 35 வந்து 28 கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல. ஸோ இப்போ எது பெரிய நம்பர்னு பார்க்கணும், சாரி இதில் எது சின்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 28 சின்ன நம்பர். ஸோ அப்போ இன்டர்ஜென்ஸ் பண்ணிடுவோம் அடுத்து ஃபஸ்ட்டு. ஸோ 28, 35 அப்படிங்கிற இடத்த இன்டர்ஜென்ஸ் பண்ணிடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துகிட்டு போய் அடுத்து 31, 2, 3 அடுத்து தேர்ட் பிளேஸு கூட கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது 94 இருக்குது. ஸோ 35 94 சின்ன நம்பரானு கிடையாது கிடையாது. ஸோ அதில் எந்த ஒரு இன்டர்ஜென்ஸும் நடக்காது. அண்ட் அதுக்காக 94 எடுத்து அடுத்து தேர்ட் பிளேஸில் கம்பேர் பண்ணுறோம், 1, 2, 3. ஸோ அடுத்த தேர்ட் பிளேஸில் வந்து 58 இருக்காங்க. சவுண்டு விடுறம்மா, சவுண்டு போடாதம்மா, ப்ளீஸ்மா, வெளில போம்மா. விஷயம் 94 இருக்குல்ல கேஸ், இதை எடுத்துகிட்டு போய் 58 கூட கம்பேர் பண்ணுவேன். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 58 தான் சின்ன நம்பர். ஸோ என்ன ஆகும், 94 இடத்துல 58ம் 58 இடத்துல 94 வந்துடும் கேஸ். நெக்ஸ்ட் இப்போ நான் 17 எடுத்து த்ரீ டிஸ்டன்ஸ் தள்ளி எடுத்து கூட கம்பேர் பண்ணுவேன். அப்போ 17, 1, 2, 3 12 கூட கம்பேர் பண்ணுறேன். அப்போ 12 தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர். ஸோ அதனால் 12 இங்கே வந்துடும், 17 வந்து 12 பிளேஸுக்கு போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு போய் அதுலேயும் தேர்ட் டிஸ்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 95 தான் பெரிய நம்பர். ஸோ 95 இங்கேயே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து ஃபர்தராக நான் கம்பேர் பண்ணலாம் பார்த்தா இங்கே எனக்கு எலமெண்ட் கிடையாது. ஸோ அதனால் ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே 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 ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 எடுக்கிறேன். ஸோ 11 எடுத்து அடுத்து 3 எலமெண்ட் தள்ளி இருக்கிறது கூட கம்பேர் பண்ணுறேன், 81 கூட. ஸோ 81 வந்து பெரிய நம்பர் தான். ஸோ அதனால் அது அங்கேயே இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறேன், அதை அடுத்து 3 நம்பர் தள்ளி இருக்க இடத்து கூட கம்பேர் பண்ணேன்னா 93. ஸோ 93 தான் பெரிய நம்பர். ஸோ அது அங்கேயே தான் இருக்கும் கைஸ். ஸோ இப்போ எடுத்து அந்த ஆர்டர் எழுதணும்னா 28, 12, 11, 35, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 17, அண்ட் நெக்ஸ்ட் 81, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 58, அண்ட் நெக்ஸ்ட் 95, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 93, அண்ட் ஃபைனலாக 94. ஓகே கைஸ். ஸோ வந்து ஆஃப்டர் பாஸ் 2, ஸோ வந்து நம்ம செகண்ட் பாஸை முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்ச ஆன்சர் வந்து இது தான் கைஸ். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபர்தர் டிஸ்டன்ஸை குறைக்க போகிறோம். ஸோ அது எப்படி குறைக்கணும்னா, அகைன் 3 டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு என்ன வரும் பாருங்கள், 1.5. நீங்கள் இதை 1 எடுத்துக்கலாம், இல்லை 2 எடுத்துக்கலாம் கைஸ். நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்கிறேன். ஸோ இல்லை நான் வந்து 1 எடுத்துக்கிறேன் கைஸ். ஸோ எனக்கு என்ன சம்மந்து குறைக்கப்பட்டேன் டக்குன்னு குறைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம 1 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட் கூட வந்து கம்பேர் பண்ணுவேன். அப்படியே பக்கத்து இருக்க எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 28 வந்து 12 கூட கம்பேர் பண்ணுவேன். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இல்லை யார் சின்னவனு பார்த்தீங்கன்னா 12 தான். ஸோ அப்போ என்ன ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகிடும் கைஸ். ஸோ 28 இங்கே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, 11 இருக்குல்ல கைஸ், ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நான் 11 வந்து 28 கூட கம்பேர் பண்ணி பார்ப்பேன், ஓகேவா? ஸோ அதாவது 28 வந்து 11 கூட கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன வரும், 11 தான் சின்ன நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, 11 இங்கே கொடுத்துருவேன், 28 இங்கே கொடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து இதோட நிற்காது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 11 அடுத்து எடுத்துகிட்டு போய் 12 கூட இங்கே கம்பேர் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து 11 தான் சின்ன நம்பர், ஓகேவா? ஸோ அப்போ 28 12 இங்கே வந்துடும், 11 இங்கே போயிடுங்க கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் அகைன் நான் கம்பேர் பண்ணும்போது யார் இருப்பாங்கன்னா, இப்போ 35, நெக்ஸ்ட்டு 12, 81, 58, 95, 93 அண்ட் 94 இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 35 எடுத்து எடுத்துகிட்டு போய் 28 கூட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது 35 தான் பெரிய நம்பர். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது 35 தான் பெரிய நம்பர், எந்த ஒரு சேஞ்சும் வரல. நெக்ஸ்ட் நான் 12 கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 12 தான் வந்து இப்போ சின்ன நம்பராக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகிடும்னா, 35 இங்கே வந்துடும், 12 இங்கே வந்துடும். ஸோ 12 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குது, ஓகே ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த 12 எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் 28 கூட கம்பேர் பண்ணும்போது 28 வந்து சின்ன 12 வந்து சின்ன நம்பர். ஸோ அதனால் 28 இங்கே வந்துடும், 12 இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் அகைன் எடுத்துகிட்டு போய் கம்பேர் பண்ணும்போது 12 இங்கே வந்துடும் கைஸ், ஓகே. ஸோ நிறைய 2 12 வர மாதிரி இருக்குது, சம்திங் இங்கேயோ குழப்பிடுவோம். சரி விடுங்க கைஸ், அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஐ தாட் இட்ஸ் 21 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே 21 வச்சுப்போம்.
ஸோ அப்போ 21 இங்கே வந்துடும், 12 இங்கேயே இருக்கும், 11 இங்கே இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ 11, 12, 21, 28, 35 வந்துடுச்சு கைஸ். ஓகேவா? யா, 21 தான் கைஸ் இது. ஸோ இப்போ ஃபைனலாக இப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 11, 12, 21, 28, 35, 81, 58 அண்ட் 95, 93 அண்ட் 94 இருக்கும் கைஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து இது வரைக்கும் பண்ணணும். நெக்ஸ்ட் 81 அந்த மாதிரி எல்லாத்து கூடயும் நம்ம கம்பேர் பண்ணுவோம் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் 58 இது எல்லாத்து கூடயும். அதை நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, ஒத்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட் ஆகிடும் கைஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்செர்ஷன் சார்ட்டில் வந்து நமக்கு பார்ஷியலாக வந்து நமக்கு ஆல்ரெடி அந்த ஷார்ட்டில் இருந்தால் தான் அது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு சுத்தமாக வந்து ஷார்ட்டே ஆகாத ஒரு லிஸ்ட் எடுத்து அதை வந்து நான் முன்னாடி சொன்ன டிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணோம் தெரியுமா. இது மூலிமா என்ன பண்ணுறோம், பார்ஷியல் ஷார்ட்டாக மாற்றுறோம். அதை பார்ஷியல் ஷார்ட்டாக மாற்றிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இன்செர்ஷன் ஷார்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுறோம். இது இப்படி பண்ணுறது மூலயமா அது என்ன ஆகுனா சீக்கிரமாக முடிக்க முடியல. ஸோ அதான் ஷெல் ஷார்ட். இன்செர்ஷன் ஷார்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த கடைசி விஷயத்தை பண்ணுவோம். ஷெல் ஷார்ட்டில் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பார்ஷியலாக அந்த ஷார்ட் பண்ணிவிட்டு அந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இன்செர்ஷன் ஷார்ட் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணால் ஷெல் ஷார்ட்னு சொல்லுவாங்க கைஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம்.